ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஒரு நாள் போட்டியில் நேற்று இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி சதம் அடித்ததன் மூலமாக பல ஜாம்பவான்களோட சாதனையை முறியடிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர் முடிவுக்கு 7 விக்கெட் இழப்பிற்கு 279 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளும் இழந்த காரணத்தினால இந்திய அணி DLS விதிமுறைப்படி 55 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில இந்திய அணி கேப்டனான விராட் கோலி அதிகபட்சமாக 120 அடிச்சாரு. இதன் மூலமா அவர் பல ஜாம்பவான் கோல்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல முதல் சாதனை பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான மியான் தத் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 1930 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இதுவே வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சர்வதேச போட்டிகளில் ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச ரன்னாக இருந்துச்சு. தற்போது விராட் கோலி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 2032 ரன்கள் அடித்து அவரோட சாதனையை முறியடித்து முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியை பின்னுக்கு தள்ளி தற்போது விராட் கோலி முதலிடத்தில் இருக்காரு. சௌரவ் கங்குலி ஒருநாள் போட்டிகளில் மட்டும் 11,363 ரன்களை குவிச்சிருந்தாரு. ஆனால் விராட் கோலி தற்போது 11,406 ரன்களை குவிச்சு 8வது இடத்தை பிடிச்சிருக்காரு. விராட் கோலிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர், சங்ககாரா, ஜெயசூர்யா, ஜெயவர்தனே, ரிக்கி பாண்டிங், இன்சவம் ஹுல்லக், ஜாக்கோஸ் காலிஸ் போன்ற வீரர்கள் இருக்காங்க. இதில் சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை தவிர விராட் கோலி மற்ற அனைத்து வீரர்களோட சாதனையும் விரைவிலேயே முறியடிக்கப் போறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் குறிப்பிட்ட ஒரு அணிக்கு எதிராக குறைந்த இன்னிங்ஸில் விளையாடி அதிக ரன்கள் குவிச்ச வீரர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா தான் முன்னாடி முதலிடத்தில் இருந்தார். அவர் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 37 இன்னிங்ஸில் விளையாடி 2000 ரன்களை கடந்த முதலிடத்தில் இருந்தார். ஆனால் தற்போது விராட் கோலி 34 இன்னிங்ஸில் மட்டுமே விளையாடி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 2000 ரன்களை கடந்து அவருடைய சாதனையை முறியடித்து முதலிடத்தில் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு அணிக்கு எதிராக கேப்டனாக இருந்து அதிக சதங்களை விளையாடிய வீரர்கள் பட்டியலில் இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் தான் முதலிடத்தில் இருந்தார். இவர் நியூசிலாந்து அணிக்கு எதிராக கேப்டனாக இருந்து மட்டுமே 5 சதங்களை விளையாசியிருந்தார். தற்போது விராட் கோலி கேப்டனாக இருந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 6 சதங்களை விளையாசி அவருடைய சாதனையை முறியடித்து முதலிடத்தில் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் விளையாசிய வீரர்கள் பட்டியலில் தற்போது சௌரவ் கங்குலியை பின்னுக்கு தள்ளி விராட் கோலி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. முதல் இடத்துல சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு அணிக்கு எதிராக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக சதங்கள் அடித்த வீரர் அப்படின்ற பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 9 சதங்களும் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக 8 சதங்களும் அடிச்சிருக்காரு. ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் போன்ற 3 அணிகளுக்கு எதிராகவும் தற்போது 8 சதங்களை அடித்து சச்சினோட சாதனைக்கு ரொம்பவே நெருங்கி வந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.